சிறப்பொங்கல் பயன்படுத்தும் மாற்றிவிடும் இசையா இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுடைய நாமத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, திருகிருதை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த அருமையான உன்னத நாளிலே நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள நபர்களையும் திருகிருதை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆம், அன்புமிக்குலே, இந்த நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். ஆம், அன்புமிக்குலே, இந்த அருமையான இனிமையான நாளிலே நாம் சிந்திக்க இருப்பது மனிதமா சட்டமா? இப்படித்தான் ஒரு பள்ளி ஆசிரியர் பள்ளி விட்டு சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு நபர் அவனை விட பலவீனமான ஒரு மாணவன் மேல் அமர்ந்து 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆசிரியருக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த கீழே படுத்து கிடப்பவன் ரொம்ப பலவீனமானவன். கேட்டார், நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று. இதுவும் அவன் கூறினான், கோபம் வருகின்ற போது என்னுடைய தாயார் என்னிடம் சொன்னது 1, 2, 3 என்று சொல்லி வா என்று. சரி, அதுதான் சொல்லிக் கொண்டிருக்க, இவன் மேல் ஏன் ஏறி உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டதற்கு அவன் கூறினானாம், என்னுடைய தாய் சொன்னது எனக்கு நினைவு வருகின்றது. என்னுடைய தாய் சொன்னதை நான் கடைபிடித்து கொண்டிருக்கின்றேன். 100 எண்ணியவுடனே இவனை ஒரு கை பார்த்து விடுவேன், ஏனென்றால் இவன் ஓடிப்போயிடுவான், அதுவரையில் இவனை அம்மிக்கு பிடித்து அவன் மேல் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னாராம். ஆம், அன்புமிக்குள்ளே, தாய் கூறியது, நீ கோபமாக இருக்கின்ற போது இதோ எண்களை எண்ணு, அதற்கு பிறகு உன்னுடைய கோபம் சாந்தமாகிவிடும் என்று சொன்னார். ஆனால் அவன் புரிந்து கொண்டது என்ன? இதோ அவன் புரிந்து கொண்டது ஒரு வித்தியாசமான சட்டதிட்டமாக இருக்கின்றது. ஆம், அன்புமிக்குள்ளே, இன்று நிறைய நேரங்களிலே நாமும் இப்படித்தான். நிலாவை காமித்தோம் என்றால் அந்த நிலாவை பார்க்காமல் அந்த நிலாவை காமிக்கக்கூடிய அந்த விரலையே பார்த்து கொண்டிருப்பதும் அந்த விரலை பின்பற்றுவதுமாக இருக்கின்றது. இன்று நிறைய நேரங்களிலே சட்டமா மனிதமா என்றால் நாம் சட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், ஆனால் மனிதத்துவத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் என்று அதைத்தான் கூறுகிறார். இதோ அவர் பசியை நீக்குவதும் பசியை போக்குவதும் மிக முக்கியமானது, ஆனால் இவர்கள் அதை கூட ஒரு குற்றமும் குறையும் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக பரிசேயர்கள் இருக்கின்றார்கள். அவர் அருமையான உதாரணத்தை சொல்கிறார். தாவீது அரசர் கூட இதோ குருக்கள் நுழையக்கூடிய குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த அர்ப்பண அப்பத்தை எடுத்து தன்னோடு வந்த அந்த பணியாளருக்கு கொடுக்கவில்லையா என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம், அன்புமிக்குள்ளே, நிறைய நேரங்களிலே நாம் இதோ கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அல்லது ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் மனித நேயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நிறைய நேரங்களிலே நாம் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், ஒரு சிறுவம் வாங்க வேண்டும், ஏதாவது ஒரு நற்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டால் எத்தனையோ நபர்கள் எவ்வளவோ பணத்தை கொடுப்பார்கள். ஆனால் ஒரு ஏழை மாணவனுக்கு இதோ ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், அல்லது ஒரு மாணவிக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும், அல்லது படிப்பு ரீதியான, அது சமுதாய ரீதியான, அல்லது இதோ ஒரு சில தாழ்ந்த நிலையில் இருப்போரை உயர்த்துவதற்கான திட்டங்கள் தீட்டினோம் என்றால் அதை பங்கு மக்கள் கூட ஏற்றுக்கொள்வதில்லை. அவன் பிள்ளைக்கு நான் எப்படி பணம் கொடுப்பது என்றெல்லாம் கூட நாம் அதிலே தத்துவம் பேசுகிறோம். ஆனால் சாதாரண விதத்திலே, ஆனால் மனிதத்துக்கு நாம் கொடுக்க மாட்டோம். நிறைய நேரங்களிலே சட்ட திட்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சட்டம் தேவைதான், ஆனால் அதையே பிடித்து கொண்டு அந்த சடங்கு சம்பிரதாயங்களை நாம் பிடித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நிறைய நேரங்களிலே எதற்காக இதை செய்தார்கள், எதையேன் இதை செய்தார்கள் என்பதெல்லாம் நிறைய நேரங்களிலே நாம் அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை, அதற்கு நேரமும் ஒதுக்குவதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் குடும்பம், ரொம்ப நாளாக இதோ முடியும் வெட்டவில்லை, முடித்திருத்தம் செய்யவில்லை, முகசவரமும் செய்யவில்லை. நான் கேட்டேன், ஏன் முகசவரம் செய்யவில்லை, முடிவெட்டவில்லை என்று, முடித்திருத்தம் செய்து கொள்ளையே என்று. இதோ அவர் வீட்டுக்கு சென்றாராம். அவருடைய
மனைவி ஒரு ஆசிரியை அவர் கூறினாராம் செவ்வாய்க்கிழமை இன்று முடித்திருத்தமோ முடிசவரமோ செய்யக்கூடாது என்று. செவ்வாய்க்கிழமை என்றால் என்ன? ஏன் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று ஒவ்வொரு நாளுக்கும் நாம் பலதரப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை வைத்திருக்கின்றோம். இரவு நேரங்களிலே நாம் நிகம் வெட்டக்கூடாது, தைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த காலத்திலே நிகம் வெட்டுவது என்பது இரவு நேரங்களிலே இதுவும் நாம் ஏதாவது ஒரு சதையை வெட்டி விடுவோம், தைக்கின்ற போது அது கண்ணை குத்திவிடும் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் குத்திவிடும். இதோ அப்படிப்பட்ட சூழ்நிலை உப்பு இரவு நேரங்களில் வாங்கக்கூடாது என்று சொல்வார்கள். அப்போதெல்லாம் சட்டிகள் களையத்தில் தான் வைத்திருப்பார்கள். ஒரு சில நேரங்களிலே களையத்தில் வேறு ஏதாவது பூச்சிகள் இருக்கக்கூடும். ஆகையால் இரவு நேரங்களிலே இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது என்றும் மின்சாரம் இல்லாத காலத்தில் கூறினார்கள். ஆனால் இன்றும் கூட நாம் நிறைய நேரங்களிலே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நினைத்து பார்ப்போம் அன்புமிக்குள்ளே, ஒவ்வொரு நாளுக்கும் நாம் ஒவ்வொரு இதோ திங்கட்கிழமை செல்லக்கூடிய பயணம் இதோ திரும்பா பயணம் என்று கூறுகிறோம். செவ்வாய் வெறுவாய் என்று சொல்கிறோம். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்கிறோம். வியாழக்கிழமை கரிசோர் என்று சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் என்று சொல்கிறோம். சனிக்கிழமை சனியன் பிடித்த நாள் என்று சொல்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை என்ன கூறுகிறோம் என்று உங்களுக்கு தான் தெரியும். ஆம் அன்புமிக்குள்ளே, இப்படியாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கின்றது, ஏதோ ஒரு பின்புலம் இருக்கின்றது. அது முன்னோர் காலத்தில் செய்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் கூட நாம் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? நினைத்து பார்ப்பன்பு மிக்குள்ளே, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரை மின்மயானத்துக்கு எடுத்து சென்றாலும் கூட அவருடைய கையில் ஒரு இதோ கலசம், ஒரு பானை, அந்த பானையிலே நெருப்பு, அதை ஒரு கயிறு கட்டி, மூன்று குச்சிகள் கட்டி ஒரு கயிறோடு எடுத்து செல்கிறார்கள். பழைய காலத்திலே நெருப்பு தேடுவது கடினமாக இருந்தது. சுடுகாட்டுக்கு எப்படி எடுத்து செல்வது என்பதற்காக வீட்டிலே கரிமூட்டம் செய்து அதை ஒரு வாழமட்டையிலே கட்டி எடுத்து செல்வார்கள். ஆனால் இன்று மின்மயானம் ஆகிவிட்டது. ஒரு அரை மணி நேரத்திலே அத்தனையும் சாம்பலாக மாறிவிடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இன்னும் நாம் இதோ இன்னும் எடுத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். நிறைய காரியங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயங்களை நாம் மூழ்கி போயிருக்கின்றோம். நாம் பெயரளவுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிறைய மூட நம்பிக்கையும் சம்பிரதாயங்களும் நம் மத்தியிலே நிறைய குவிந்து கிடக்கின்றன. ஆம் அன்புமிக்குள்ளே, இவையெல்லாம் ஏன், எதற்கு என்ற கேள்வி யார் எழுப்புவது? நினைத்து பார்ப்போம். இன்று ஆண்டவர் மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். பசியாற்ற வேண்டும் என்பதற்காக இது பசிக்கு அந்த மனித நேயத்துக்கு அந்த மனித உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரே தவிர அவர் சட்டத்திட்டங்கள் அத்தனையும் பிறகுதான் பார்க்கிறார். இந்த நாளிலும் கூட நாமும் நிறைய சூழ்நிலைகளே சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அல்லது வேறு ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அத்தனையும் சரிதானா என்ற கேள்வியோடு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான வெள்ளிக்கிழமைக்காக உமக்கு ஆணக்கூடிய நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வெள்ளிக்கிழமை திருகிறது ஆண்டவரே, உம்முக்கு ஒப்பு கொடுக்க உன்னுடைய இதயம் தாங்கியவர்களாக மனித நேயத்தோடு என்று வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று இதோ நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், காரியம், பயணம், வாழ்வு, படிப்பு, இதோ தேர்வுக்காக வருகின்ற 24ஆம் தேதி எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் நல்ல முறையிலே வெற்றி பெற வேண்டும், அரசு வேலை கிடைக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ நபர்கள் டிஆர்பி எழுதி குறைந்த மதிப்பெண்கள் வாங்கிவிட்டோமோ என்ற சோர்வும் தளர்வும் எத்தனையோ மாணவ மாணவிகள் மத்தியிலே இருக்கின்றது. அப்பா, அத்தனையும் தகர்த்துவிட்டு முயற்சி எடுத்தால், பயிற்சி எடுத்தால் இன்னும் வெற்றி பெறலாம் என்ற உயர்ந்த அந்த தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி இந்த நாளை முழுவதும் உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்கெல்லாம் மனித நேயம் அற்று இருக்கின்றதோ அங்கு நாங்கள் மனித நேயத்தோடு வாழ, இரக்கத்தோடு வாழ, பரிவோடு வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விசுவாசத்தினால் பிழைத்திட வேண்டும், வீரமாய் சாட்சியாய் வாழ்ந்திட வேண்டும். விசுவாசத்தினால் பிழைத்திட வேண்டும், வீரமாய் சாட்சியாய் வாழ்ந்திட வேண்டும்.